வறுமை தீர வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று பூஜையில் ஞானிகளிடம் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப நாம கேட்கின்றோம், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். எதற்கு அருள் செய்யணும்? நான் உயிரினங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். நான் புறால் உண்ணுகின்றேன், பொய் சொல்லுகின்றேன். ஒருவேளை புறால் உண்ணுகின்றேன், பொய் சொல்லுகின்றேன், ஏன் பொருள் விரும்புகிறேன்? அப்ப இது எல்லாம் அவசானம் கேட்கும். புறால் விரும்புகின்றே, இப்பெல்லாம் சொல்லணும். இப்படி எல்லாம் வந்து கொனைக்கடி என்னிடம் இருக்கின்றதே, எப்படி நான் முன்னேறுவேன்? அதுக்கு நீதான் அருள் செய்ய கேட்போம். அப்ப செல்வன்ல பெருக வேண்டும், வறுமை தீர வேண்டும். வறுமை தீர்றது செல்வன்ல பெருக வேண்டும். செல்வன்ல பெற்றால் ஏழை எளிய மக்கள் கொடுத்து அன்னதானம் செய்து ஏழை எளிய மக்கள் குறைகள் தீர்த்து அது மூலமாக நான் ஆட்சி பெற வேண்டும். போதே கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் மனமாறு வாழ்த்தினால் அன்றி ஒருவன் கடவுளாக முடியாது. அப்ப ஆசான் தருகிறான், வறுமை தீர்ந்தது, அறிவு வந்தது, செல்வம் பெறுகிறது, நல்ல சிந்தனை வந்தது, நல்ல நட்பு கிடைக்கும். நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல சிந்தனை வந்தால் நல்ல நட்பு தானே வரும். அப்ப ஆசான் அணு அணுவாக திருமலை தேவா மாணிக்க வாசகர் ராமலிங்க சாமியில் இப்படி அணுவாக கடுகு கடுகு கடுகாக அவர் ஆசி வரும். ஆசி வர வர நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தால் தயாள சிந்தை தானே வரும். தயாள சிந்தையினாலே நல்லது நடக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தொடர்பு கொள்ள இந்த முன் செய்த வினைகள் தீரும், வறுமை தீரும், தய சிந்தை வரும். அன்னதானம் செய்து தான தர்மம் செய்து ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம். அப்போ பூஜை செய்தால் செல்வம் பெருகும். அதே சமயத்தில் தியானம் செய்ய வேண்டும். மனிதனாக பிறந்தால் ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள வேண்டும், மனிதனாக பிறந்தால் ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும். இந்த ஆர்வம் வருவதற்கே ஆசி வேண்டும். என்ன சொன்னால் பூஜை செய்ய முடியாது, 10 நிமிஷம் பூஜை செய்யாத முடியாது. அதே சமயத்தில் அது மாதிரி தடைகள் வரும். பூஜை செய்ய தடைகள் வந்தாவே தெரிஞ்சுக்கணும். நம்ம வினப்பயன் இருக்குது பாசானி கேட்கணும், பூஜை செய்யினால் முடியல, நீ தான் அருள் செய்யு கேட்கணும். அப்போ என்ன செய்வார்கள்? ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வரணும். என்னை பற்றி நான் உணர வேண்டும், என்னை உணர்க்கும் போது நிச்சயம் உன்னை நான் உணர்வேன். அப்போ என்னை பற்றி உணர வேண்டும், அப்படி பூஜை செய்யணும். இப்படியே தொடர்ந்து கேட்டு 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 ஆசி பெற்று பெற்றுதான் ஒரு மனிதன் கடை தேர முடியும். மனிதனுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கு. மனிதனுக்கு தான் இந்த இடைகளையும் பெண்களையும் புருமத்து ஒடுக்குவதற்கு ஒரு மயிரலை போன்ற புருமத்து சுழிமுனை, அந்த மயிரலை போன்ற இடத்தில் அந்த மயிரலை போன்ற நரம்பு, அது பிரும நரம்பு சொல்லுவான், அவையார் சொல்வார், அந்த அவையாரும் சொல்லுவார். அந்த நரம்புகளை பற்றி 72,000 நாடி அவற்றுள் 30 நாடி முதல்மா நரம்பெனும் நாடி இவையனுக்கெல்லாம் உரம் பெறும் நாடி உண்டுனார் அவையார். அப்படி புருவமத்திக்கும் மூலாதாரத்துக்கும் தங்கியிருக்க நரம்பு வழியாக இந்த காற்று செல்லுவது. இந்த ரெண்டு காற்றும் சேராமல் அங்கே போக முடியாது. அப்போ அவர் என்ன செய்வார்கள்? அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்கி தருவார்கள். இப்படி எல்லாம் அவங்க ஆசி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தொடர்ந்து கேட்க வேண்டும். கேட்டுக்கிட்டே வந்தால் முதுக்கு எல்லா பாவம் தீரும். வினை தீராமல் ஒன்றுக்கு அறிவு வேலை செய்யாது. வினை தீர்ந்தது, பெரிய ஒரு ராசி கிடைத்தது, அறிவு வந்தது, ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டான், ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம்லாம் அது இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.